நீங்க சோபனா, மதுரையில இருந்து நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட மாநில இளம் பெண்கள் துணை செயலாளரா இருக்கேன். இப்ப வந்து மணப்புறம் கோயில் போயிட்டு நான் வர்ற வழியில வந்து பாத்தீங்கன்னா தெப்பக்குளத்துல இருந்து நியர்பை ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் அந்த பக்கம் வரும்போது ஒரு விடுதலை சிறுத்தைகளோட சவ ஊர்வலம் ஒண்ணு போயிட்டு இருந்தது. நாங்க வந்து அது எங்களுக்கு முன்னாடி தெரியாது, நாங்க யதார்த்தமா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். நானு என்னோட ஜூனியர், அவர் வந்து முஸ்லீமு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட மனைவி, அதுக்கப்புறம் என்னோட தம்பி, எல்லாரும் கார் ஓட்டி வந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா எதிர்த்தாப்புல டூ வீலர்ல, அந்த டூ வீலர் நம்பர் என்ன? இந்த வண்டியில வந்த ரெண்டு பேர் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்க. என்னோட கட்சி துண்ட பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வண்டிய வம்பா வந்து பைக்கு மேல ஏறி நின்னு ரெண்டு பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தர் கத்தி எடுத்து மறக்கிறான், போட்டு தள்ளிடுவேன், இறங்குடின்னு சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில பேசினா. இந்த வார்த்தைன்னு வந்து என்னால சொல்ல முடியல. எனக்கு அந்த நேரத்துல வந்து வண்டியை வந்து சடனா பிரேக் போட்டு நிப்பாட்டதான் முடிஞ்சதை தவிர்த்து வேற எதுவுமே எங்களால பண்ண முடியல. இறங்குடி நீங்க உங்களை போடுறேன்னு சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிட்டு இருந்தா. இன்னொரு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இன்கேஸ் நான் தவறுதலா, அப்ப அவன் வந்தது ராங்கு, முன்னாடி அந்த சமூகத்துல வந்தது கூட எங்களுக்கு தெரியல. அவன் ராங்க வந்து இப்ப என் வண்டியில இடிச்சிருந்தான்னா பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க மேலுமே வந்து விடுதலை சிறுத்தை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி ஜாதி கட்சி இதை எங்களை இப்படி பண்ணிட்டாங்க வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பான முறையில நம்ம கட்சியோட பேரை கெடுக்கிறதுக்கு வேலை பார்த்திருப்பாங்க. இப்ப வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஒருவேளை நான் அந்த இடத்துல இறங்கி இருந்தேன்னா கண்டிப்பா நீங்க எனக்கு கத்தி குத்து விழுந்திருக்கும். நான் இறங்காததுனால தப்பிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணன்னு தெரியாம பக்கத்துல இருந்த பெட்ரோல் வண்டிகிட்ட கேட்டப்பதான் அவங்க சொன்னாங்க, அவங்க இதுல வந்து ஏதோ மர்டராமா, அந்த சவ ஊர்வலம் போயிட்டு இருக்கு, நீங்க இதை பெருசுப்படுத்தாம போங்கன்னாங்க. இல்ல சார், நான் விட்டுருந்தேன்னா இன்னைக்கு என் உயிர் போயிருக்கும் நான் சொன்னதுக்கு அப்புறமா சரி ஓகே பக்கத்துல இருக்க தெப்பக்குளம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னாங்க. ஒரு வக்கீலா நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கட்சி வந்து நம்ம கட்சியோட பேரை கெடுக்கிறதுக்காக இவங்க வந்து இந்த மாதிரி வேலைகள், அதாவது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. நான் வந்து இந்த வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவ கிடையாது, ஆனா நான் பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கேன். ஆனா இவங்க சொல்றது எல்லாமே வந்து ஜாதி கட்சி ஜாதி கட்சின்றாங்க. ஆனா இந்த விடுதலை சிறுத்தைகள் இருந்து ஒரே ஒரு ஜாதிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. உண்மை சொன்னா அவங்கதான் ஜாதி கட்சி. வாய்ப்பு கிடைக்கும் போது ஃபுல்லா நம்மளோட ஆட்களை வந்து அவங்க வச்சு செய்யறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா ஒண்ணு என் உயிர் போயிருக்கும், இல்லன்னா ஒரு டூ வீலர் ஆக்சிடென்ட் பண்ணதுக்கான நான் பனிஷ் பண்ணப்பட்டிருப்பேன். அவங்களே வம்பா வந்து கம்பிழுத்து இந்த மாதிரி வந்து நம்மள மாட்டி விட முயற்சி பண்றாங்க. இதுக்கு வந்து நான் முறைப்படி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்க கண்டிப்பான முறையில நான் டூ வீலர் நம்பரோட கொடுத்துட்டு வந்திருக்கேன், என்னோட போன் நம்பரும் கொடுத்திருக்கேன், நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இது சமுதாயத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துலதான் இதை நான் வந்து இப்போ போட்டிருக்கேன். நன்றி.